Assalamu alaikum. Welcome back to our channel, Jolly Family, Joint Family. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரைடே நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ரைடே வந்து நாங்கள் ஒரு பஃபெட்டுக்கு தான் போனோம். ரொம்ப நாளாக இந்த பிளான் போய்கிட்டே இருந்தது, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிட்டே இல்லை. இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிது. அதனால் இந்த ஃப்ரைடே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் பஃபெட்டுக்கு போனோம். ஃப்ரைடேங்கிறதுனால நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சு நாங்கள் ரெடியாகி தொழுதுட்டு போகிறதுக்கு 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பஃபெட் நார்மலாகவே 3:30க்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நாங்கள் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே 45 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் போனதே 2:30 ஆகிடுச்சு. 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இங்கே யாருக்கும் பொறுமை இல்லை. துபாயில் இப்போ வெயில் டைம்ங்கிறதால யாராலையும் காருக்குள்ளேயும் இருக்க முடியலை. ரொம்ப நேரம் வெளியேயும் எங்களால் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியலை. அப்படிங்கிறதால நாங்கள் வேறு ஹோட்டலுக்கு போயிட்டோம். சரி போயிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே போனேன். நீங்களும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். என்ன தான் வெளியே பார்க்க அழகாக இருந்தாலும் அந்த வெயிலில் எங்களால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியலை. எப்பண்டா ஹோட்டல் போவோம், எப்பண்டா ஏசியில் போய் இருப்போம் அப்படின்ட்டு இருந்தது. அதனால் ஹோட்டலை எதிர்பார்த்துட்டே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். போகிற வழியெல்லாம் நல்ல பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதால நல்ல டிராஃபிக் ஜாமும் இருந்தது. எல்லா இடத்துலையும் நல்ல கூட்டமும் இருந்தது. புர்ஜ் கலீஃபாவை பகலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை, ஆனால் நாங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ நான் பார்த்து ரசித்தது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வெளியே ஹோட்டலை கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போஸ்டர் போட்டிருந்தாங்க. அது பார்க்க அவ்வளோ ரியலாக இருந்தது. இதே மாதிரி தான் ஹோட்டலுக்குள்ளே இருக்கும். வாங்க ஹோட்டலுக்குள்ளே போகலாம். ஹோட்டலோட என்ட்ரன்ஸை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அவங்கள்ட்ட நான் பெர்மிஷன் கேட்கும்போது ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இருக்கிற டேபிளையும் பக்கத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ப்ரைவசியாக தெரிஞ்சதோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர்ஸ் அங்கே இங்கே நின்னதால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. இப்போ வாங்க ஃபுட் செக்ஷனுக்கு போயிடலாம். கொரோனா டைம் அப்படிங்கிறதால செல்ஃப் சர்வீஸ் கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அது அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட சொன்னால் அவங்களே எடுத்து தருவாங்க. பஃபெட்னாலே நமக்கு வேணுங்கிறத நம்மளே எடுத்துக்கிறது தான். ஆனால் இப்போ அவங்களே எடுத்து தர்றதால நம்மளுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தாலும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆனாலும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்மைலிங் ஃபேஸோட அழகாகவே சர்வீஸ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எத்தனை வாட்டி போய் கேட்டாலும் சலிக்காமல் எடுத்து தந்தாங்க. ஃபைனலாக ஃபுட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. மெயினாக அந்த கபாப் நல்ல ஜூஸியாக டெண்டராக இருந்தது. நான் தனி வீடியோவாக அந்த கபாப் ரெசிபி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். 2-3 பிரியாணி வெரைட்டிஸ் இருந்தது. நான், குப்பூஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் நான் ஒன்லி நான்வெஜ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது மட்டும்தான் சாப்பிட்டேன். அதுக்காக தானே நம்ம பஃபெட் வந்திருக்கோம். பிரியாணி சாப்பிடவா பஃபெட் வந்திருக்கோம். எக்ஸ்பெஷலி இந்த ஆட்டுக்கால் பாயா வேறு லெவலில் இருந்தது.
நான்வெஜ் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே ஸ்வீட் பக்கத்தில் போனோம். ஸ்வீட்னாலே நமக்கு முதல்ல வர்றது குலோப் ஜாமுன் தான். அது ஒரு ரெண்டெண்ணா எடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தா ரைஸில் ஏதோ இனிப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்கல. பக்கத்தில் ஜெல்லி இருந்தது, அதை கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு கேக் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் ஏதோ அரேபியன் டெசர்ட்டும் வச்சுருந்தாங்க, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதுலேயே சாக்லேட் புட்டிங், அப்புறம் கஸ்டர்ட் புட்டிங், அப்புறம் சாக்லேட் கேக், இதெல்லாமே இருந்தது. ஃப்ரூட்ஸ் இருந்தது, கேசரி இருந்தது, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு அரேபியன் டெசர்ட்டு, ஒரு பாயசம் மாதிரி, அதையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு டேபிளுக்கு. அப்படியே ஒவ்வொரு ஸ்வீட்டாக சாப்பிட ஆரம்பித்தோம். குலோப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருந்தது, ஜெல்லியும் ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜெல்லி நல்லா இருக்குன்னு அதை மட்டுமே தனியாக ஒரு பிளேட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஜெல்லி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் ஒரு மேட் இருந்ததே, அது வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக அதை நம்ம சேனலில் நான் ஒரு ரெசிபியாக அப்லோட் பண்ணுறேன். இருக்கிற எல்லா நெய்யையும் கேசரியில் ஊற்றிருக்காங்க போல். கேசரி ஸ்மாராக தான் இருந்தது, சாக்லேட் கேக்கும் ஸ்மாராக தான் இருந்தது. ஆனால் அந்த வெண்ணிலா கேக் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயாசம் மாதிரி ஒன்று சொன்னனே, இது இல்லை இன்னொன்று, அது பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு ஒரு ஓரளவுக்கு டீசெண்டான ரெசிபி. பட் இந்த ஒயிட் வேறு லெவலில் இருந்தது. ஸ்வீட்டெல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது, இந்தாங்க மேடம் ஜூஸ் அப்படின்னு சொல்லி டேபிளில் ஏதோ இருந்தது. என்னெல்லான்னு பார்த்தா நம்ம மவுண்டன் டியூவு, சரி அதையும் குடிச்சிட்டு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாமேன்னு சொல்லி அதையும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு, உண்ட மயக்கம்னு ஒன்று சொல்லுவாங்களே அது அப்போ தான் வந்தது. எந்திக்க முடியலை, நடக்க முடியலை, எப்பண்டா வீட்டுக்கு போய் தூங்குவோங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணோம், எல்லாமே நல்லா இருந்தது, எதையுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு சில டிஷ் இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், எல்லாத்தையுமே எல்லாராலையும் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. பட் இது எல்லாமே நல்லா இருந்தது, இங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷனோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.